மிடில் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடகாப்பாக இருக்கட்டும், ஒரு சீராக இருக்கட்டும், ஒரு ஒரு ஃபேமே ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஆள் பத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக அதுக்கு சமைச்சு தருவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு பார்ட்டி ஹால் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சேன்னே, ஸோ ஏதோ ஒரு மாதிரி நினச்சேன். ஸோ வந்து கொஞ்சம் நீட் அண்ட் சூப்பராகவே இருக்குது இந்த இது. ஒரு நல்ல பெரிய லென்த்தான ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ லென்த்தே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரெட் காஃபர்ட் போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது பயங்கரமாக வந்து ஒரு குவாலிட்டி வைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு பார்ட்டி ஹால் தான் வந்து சொல்லுவேன். ஸோ பயங்கரமாக இருக்கு சார், ஒரு 15 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கும். ஓகே, நிறைய இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் நிறைய கொடுத்துருக்குறோம். ஓகே, அப்புறம் வெளியில் பார்த்த அனுபவங்கள் நம்முடைய இன்ஜினியரிங் இடத்துக்கு ஏறிக்கிறீங்க, இல்லை இந்த ப்ரொடக்ஷனு, ஸோ அந்த டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கிறீங்க. ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு பார்ட்டி ஹால் அப்படின்னா வந்து நம்ம சிங்காநல்லூர் சரௌண்டிங்லேயே இந்த சைடு தாங்க இருக்குது. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாரி சிங்காநல்லூர்லேருந்து ஸோ ஒண்டிபுத்தூர் ரூட்டில் வந்தீங்கன்னா அதுலேருந்து மீரஜ் தேட்டர் இருக்கும். ஸோ மீரஜ் தேட்டருக்கு அடுத்த நெக்ஸ்ட் ரெண்டாவது கட்டிலே வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே ஃபுல் வீடியோ நம்ம காமிச்சிருப்போம். ஸோ அங்கே தான் வந்து ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீ பார்ட்டி ஹால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த லாஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எடுக்க வந்திருந்தோம். ஸோ வந்து காளான் பிரியாணி வந்து பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்தீங்களா சாப்பிட்றதுக்குள்ளே போயிட்டேன். ஸோ சாப்பிட்ற விஷயத்துக்குள்ள வந்து ஏன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த காளான் பிரியாணி வந்து ரெண்டு மூணு டைம் கேட்டுவாங்கன்னா, ஸோ நானே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் கூட வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் பயங்கரமாக இருந்தது. ஸோ வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீ பார்ட்டி ஆள் இருந்தது மாதிரி கேள்விப்பட்டேன். அது வந்து இன்றைக்கி வந்து ஓனர்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு கஷ்டப்பட்டு ஸோ வந்து அவர்கிட்ட வந்து கிஞ்சி கூத்தாடி தான் வந்து அவர்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி எடுத்து ஓகே வாங்கியிருக்கோம். ஸோ வந்து ஃப்ரீ ஹால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 150 மெம்பர்ஸ்க்கு வந்து உள்ளே வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து ஸோ உள்ளே வந்து பார்ட்டிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் ஹாலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 பேர் வந்து ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல பண்ணலாங்க. ஸோ பார்க்கிங் வைஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பக்காவான கண்டிஷனில் வந்து இந்த வந்து பார்ட்டி ஹால் இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வளகாப்பாக இருக்கட்டும், ஒரு சீராக இருக்கட்டும், ஒரு ஒரு ஃபேமே ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அரல்ஸ் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பேருப்பா, ஒரு 300 பேருப்பா, இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு நான் ஃபங்க்ஷன் பண்ணுறேன்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பார்ட்டி ஹால் தான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ஹால்மே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்லாவே வந்து ஒரு டெக்கரேஷனாக இருக்கட்டும், ஸோ வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பக்காவான கண்டிஷனில் வந்து இந்த உள்ள ஹால் இருக்குது. நான் உள்ளே வந்து பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு அதை வந்து வீடியோவில் வந்து ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ வந்து இந்த காளான் பிரியாணி வந்து நான் மிஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா காளான் பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னுமே ஃபோன் பண்ணி ஸோ மறுபடியும் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுன்னா அந்த காளான் பிரியாணி மறுபடியும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே வயசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து ஒரு பார்ட்டி ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்டி ஹால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அன்னபூர்ணா இருக்குது, ஆனந்தாஸில் இருக்குது. ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சன் ஒரு ஓரளவுக்கு ரிச்சஸ் சைடில் வந்து போவாங்க. ஸோ நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் கிடைக்கிறது ரொம்ப ரொம்பவே ரேர். அது என்னங்க பார்ட்டி ஹால் வந்து ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இலக்கணக்கு மட்டும்தான் காசு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது, ஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் என்ன, ஸோ வந்து ஃபுல்லாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு சில ஒரு நெகோஷியபிள் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்காருங்க. நம்ம சேனல் மூலிமா போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில சில டிஸ்கவுண்ட் பண்ணி தரங்கிறக்குமா ஓனர் வந்து சொல்லியிருக்காருங்க. அவர்கிட்ட போய் என்னென்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கோ அதுக்கு முன்னாடி ஸோ உள்ளே போய் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த அவுட்டர் வியூஸில் வந்து எவ்வளோ என்னக்கு ஸ்பேஸ் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து கேட்டரிங் வந்து பயங்கரமாக பண்ணிருக்காங்க. ஐஎஸ்ஓ சான்றிதழ் கூட வாங்கி வச்சிருக்காங்க கேட்டரிங் வைஸ். ஸோ 20 இந்த வந்து கேட்டரிங் சைடு வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு கிஞ்சி கூத்தாடி வீடியோக்கு வந்து ஓகே வாங்கியிருப்போம். வாங்க உள்ளே போயிருக்க என்னென்ன அதாவது அந்த மண்டபத்தில் இருக்குது, சரி வந்து அந்த பார்ட்டி ஹாலில் என்னென்ன இருக்குது, ஸோ மினிமம் மிடில் கிளாஸ் நமக்கு என்ன ஏற்ற மாதிரி இருக்குங்கிறது ஃபுல் டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போவோம். உள்ளே ஒரு வழியாக வந்தாச்சுங்க. அண்ட்
ஃப்ரண்ட்டில் நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக வந்து ஒரு குவாலிட்டி வைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பெரிய மண்டபத்தில் இருக்க ஸ்பெஷலிட்டி அத்தனையுமே வந்து ஸோ இந்த மண்டபத்துலேயும் சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் நம்ம எடுப்போம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஹாலில் வந்து அந்த லைட்டிங் டெக்கரேஷன்லாம் போட்டு அந்த ஃபோட்டோ நான் பார்த்து உங்களுக்கு கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ கீழே ஃபோட்டோவில் வந்து வீடியோஸில் கொடுக்குறேன். பயங்கரமாக இருந்தது அந்த லுக் அண்ட் லைஸ். ஸோ நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து கிளியராக தெரியல. அண்ட் அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ உள்ள ஹால் இருக்குது, டைனிங் ஹால் இருக்குது, அது மட்டும் இல்லை முக்கியமாக கேட்ரிங்கெல்லாம் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம். ஓகே உள்ளே வந்தாச்சு. ஸோ ஓகே எஸ்கே பார்ட்டி ஹால், சுபகாரியங்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் உணவு ஹால் வசதி செய்து தரப்படும். ஓகே உள்ளே வந்து ஒரு நல்ல பெரிய லென்த்தான ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ லென்த்தே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரெட் கார்பெட் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வரவேற்கிறதுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்குது. இந்த இந்த பொசிஷன் கூட நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைனிங் டேபிள் இந்த இடத்துல போட்டுட்டு ஸோ அந்த வரவேற்கிறதுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஸ்பேசியஸான இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 எத்தனை அடி இருக்குது கிட்டத்தட்ட? ஓகே ஓகே 60 அடி லென்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தட்டல் மட்டும் இல்லைனா ஸோ வந்து ஒரு அழகாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நீட்டாகவே இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் இந்த மண்டபத்தை ஃபுல்லாக பார்ப்போம். ஸ்ரீ பாலாஜி கேட்ரிங் எஸ்கே போட்டு பார்ட்டி ஹால். வலது காலை வச்சுடலாமா இடது காலை வச்சிடலாமா? சரி வலது காலையை வச்சுருவோம். ஐயோ ஒரு சீரியஸாகவே ப்ரோ, நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு பார்ட்டி ஹால் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ ஏதோ ஒரு மாதிரி நினச்சேன். ஸோ வந்து கொஞ்சம் நீட் அண்ட் சூப்பராகவே இருக்குது இந்த இது வந்து இந்த ஹாலை பார்க்குறதுக்கு. ஸோ பார்ட்டி ஹால் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த உள்ளே இருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 சேர்ஸ் பக்கம் போட்டிருக்காங்க. ஸோ அது போக வெளியும் கொஞ்சம் ஸ்பேசஸ் இடம் இருக்குது. அது போக மொட்டை மாடி வச்சுருக்காங்க. ஓ பயங்கரமாக இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக இருக்குது. ஸோ லைட் செட்டிங் கூட இருக்குது, எல்லாமே பக்காவான கண்டிஷன். ஃப்ரீ ஹால்னு சொல்லிட்டோம், அப்போ அது தகுந்த மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி தான் எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஸோ வந்து ஒரு கேட்ரிங்ஸாக இருக்கட்டும், ஒரு டைனிங் ஹாலாக இருக்கட்டும், ஸோ க்ளீனிங் ஏரியாவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ அது போக ஹேர் கூலரெலாம் வச்சுருக்காங்க, ஏர் கூலரு. ஸோ வந்து ஒரு இண்டிவிஜுவல் சேர்ஸாக இருக்கட்டும், அது போக வந்து ஒரு கம்பைன்டு 2 சேர்ஸ் ஜாயிண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹேர் கூலர் வச்சுருக்காங்க ப்ரோ, அந்த இண்டிவிஜுவல் ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிசைன் ஸ்லைட் கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு இங்கே ஒரு 100 பேர் இருக்கார்லாம் ப்ரோ. ஸோ அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது எல்லாமே. அந்த எல்லா ஸ்பெஷலிட்டியுமே கொடுத்து இந்த மண்டபம் வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்ன ஸ்பெஷலிட்டி இல்லை அப்படிங்கும்போது சொல்லவே முடியாது. ஸோ வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ஹால், அதாவது சிங்காலூர் சைடு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேங்க. ஸோ வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த ஹாலு. ஃபுல்லாகவே நீங்களே பாருங்கள், நான் சொல்கிறதுக்கு என்ன கிடையாது. ஸோ வீடியோவில் நீங்கள் காமிச்சு கூட நீங்கள் தாராளமாக பேசலாங்க. ஸோ மினிமம் சார்ஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓனர்லாம் ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக ஒன்ஸ் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏதோ நினச்சேன் சீரியஸாக வந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏதோ ஒரு மண்டபம், சரி ஒரு சின்னதாக வந்து ஒரு பார்ட்டி ஹால் தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து மண்டபம், ஸோ ஒரு பார்ட்டி ஹால் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் என்னென்ன இருக்கணும், ஸோ சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கட்டும், ஸோ வந்து ஒரு ஏர் கூலர் இருக்குது, அண்ட் ஃபேன் ஸ்பெசிலிட்டிக்கு லைட்டிங் ஸ்பெசிலிட்டி இருக்குது. ஸோ வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லக்கூடாது. ஸோ அழகுக்கு அழகு வந்து பயங்கரமாகவே இருக்குது. ஏதோ ஒன்று ஒரு 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 பழைய மண்டபம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. என்னென்ன ஸ்பெஷலிட்டி புதுசாக நியூவாக என்னென்ன இருக்குது அப்கிரேட் எல்லாமே அப்கிரேட் விளைச்சிருக்காங்க. ஸோ ஃபேனாக இருக்கட்டும், லைட்டிங் டிசைன் லைட்டாக இருக்கட்டும், ஸோ வந்து மேலே இருக்கிற சர்க்கிள் லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைலி 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 எல்லாமே வந்து ஒரு அந்த இன்ஜினியரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து எல்லாமே அவரும் ஒரு இன்ஜினியர் தான். ஸோ அந்தளவுக்கு யோசித்து ஸோ என்னோடய ஹால் பார்ட்டி ஹால் ஃப்ரீ தான். ஸோ அதில் என்னென்ன பெஸ்ட்டு கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்துருக்காரு. ஸோ கேட்ரிங் வைஸில் இருக்கிறனாலேயே அவர் பார்த்திங்கன்னா வந்து ஸோ நெக்ஸ்ட் அப்கிரேடில் வந்து தான் போயிருக்காரு இந்த ஸோ பார்ட்டி ஹாலு. ஸோ பார்ட்டி ஹாலில் வந்து நமக்கு எல்லா ஸ்பெஷலிட்டியுமே இருக்கணும். ஸோ வந்து அந்த இலக்கணக்கு அப்படிங்கிற மெத்தடில் வந்து தான் ஸோ வந்து எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் போகக்கூடிய இடத்துல வந்து ஸோ அந்த மாதிரி திங்கிங்கில் இருக்கவங்க. ஸோ இவர் வந்து ஒரு நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ வந்து அவர்கிட்ட ஓனர்கிட்ட வந்து ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அவர்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறது ஃபுல்லாக வந்து ஏன் இந்த சூஸ் பண்ணாங்க, ஸோ இந்த மெத்தட் என்ன இருக்குது. ஸோ கேட்ரிங்கில் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ சிங்காலூர் சைடு நான் சொல்ல வேண்டாம், ஸோ பாலாஜி கேட்ரிங்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து வசந்தா மில் சிங்காலூர் சைடு நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பார்த்தாலும் ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லா பயங்கரமாக இருக்கும், டேஸ்ட் வைஸும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூவாக வந்து ஒரு வந்து ஒரு பார்ட்டி ஹால் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், அண்ட் இலக்கணக்கில் வந்து நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தெரியறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நான் வந்து எதர்ச்சியாக வந்தேன், அதை எதர்ச்சியாக வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தம்பி மண்டபம்லாம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாலும் ஸோ நம்ம சேனலில் நம்ம சிங்காலூர் சைடு வந்து நம்ம போடாமல் இருப்போமா? ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மண்டபம் பாருங்கள், எனக்கு அந்தளவுக்கு ரொம்பவே செம்ம ஸ்பேசியஸாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா வந்து 150 பேர் 300 பேர் அவ்வளோதான். அதை தகுந்தளவுக்கு
ஒரு நல்ல பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ வந்து எல்லாமே பெஸ்ட்டாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. எல்லாமே நல்லா இருக்குது, ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவரோட அணுகுமுறையாக இருக்கட்டும், ஸோ பேசுனதாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக லைக் பண்ணிடுங்க. ஸோ வந்து அப்படியே வாங்க டைனிங் ஹால். நம்ம முக்கியமாக சாப்பாட்டுக்கு தான் போகும். ஸோ டைனிங் ஹாலோட ஸ்பேஸ் எப்படி இருக்குது, ஏன்னா வந்து வந்தவங்களை வந்து கவனிக்கிறதுங்கிறது அந்தளவுக்கு முக்கியமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தனை வந்து கூப்பிடாம மட்டும் இன்னொருத்தனை கூப்பிட்டோம்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கோங்க, அது தேவையில்லாமல் பஞ்சாயத்தாகும். ஸோ வந்து உள்ளே போய் டைனிங் ஸ்பேஸ் என்ன இருக்குது, ஸோ வந்து எல்லா கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறது நான் ஃபுல்லாக பார்த்துருவோம். வாங்க. ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலாஜி கேட்டரிங்ஸில் வந்து இருக்கிற பார்ட்டி ஹாலில் இருக்க டைனிங் ஹாலுக்குள்ளே தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ டைனிங் வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60 பேர் தாராளமாக உட்காரலாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனோடு இருக்குது. ஸோ நம்ம என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் சர்வ் பண்ணால் போதும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஸ்பெசிலிட்டியாக இருக்கும். ஸோ நல்லா ஹைலி முக்கியமாக சொல்லணும்னா, ஸோ ஹை பிராண்டட். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டிசைன் வைஸாக இருக்கட்டும், ஸோ ஏதோ கடமைக்கு பண்ணலாமல் இருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு கேட்ரிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து ஒரு டிசைன்ஸ் வைஸுமே ஒரு டேபிள் இருக்கிறோம் கொடுக்குறோம், ஸோ ஏதோ ஒரு டேப் போடாமல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நீட்டாக ஒரு ஸ்பெஷலுக்கு வந்து கொடுத்துருக்காரு சார் வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ வந்து எந்தவுமே கடமைக்கு பண்ணாமல் ஸோ வந்து ஃப்ரீயாக தானே கொடுக்குறோம். ஸோ வந்து அந்தளவுக்கு அவர் வந்து பார்க்க கிடையாது, எல்லாமே வந்து ஸோ என் மண்டபத்துக்கு வரீங்களா, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெஷலுமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், ஃபுட் வைஸ் நான் சொல்ல வேண்டியதில் நீங்கள் யார்கிட்ட வேணால் சர்ச் பண்ணி கேட்டுக்கலாம், எல்லாமே சொல்ல வேணால் நான் சொல்ல வேணால் அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் நம்ம நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 60 பேர் தாராளமாக உட்காரலாங்க. எல்லாமே ஒன் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரிட்டர்ன் வந்து அகைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேட்டரிங் அவங்க சமையல் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ ஹால் பத்தலை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது வேணும் அப்படின்னா தாராளமாக அதுக்கும் சமைச்சு தருவாங்க. ஸோ இலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கமான கண்டிஷனில் இருக்குது. என்ன சாப்பாடு இலை இருக்குது, டைனிங் டேபிள் இருக்கும் இலை இருக்குது, இலை இருந்தேன்னா அப்படியே சாப்பிட்டு போயிருக்கலாம். ஓனர் வேறு கேட்டு தான் இருக்காரு, பட் இருந்தாலும் பர்மிஷன் கொடுத்ததுக்கே பெரிய விஷயம். நம்ம வந்து திருப்பி சாப்பாடு கேட்டோம்னா அழைச்சி போடுவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேசியஸான இடம் கொடுத்து, ஸோ இந்த டிராஃபிக் ட்ராவல் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருமே இடிக்காமல் இருக்கிறதுக்கு, ஸோ தாராளமாக இருக்குங்க, ஸ்பேசியஸாக இருக்குது. அப்படியே வந்து உள்ளே அந்த சமைக்கிற இடத்தையும் பார்த்துருவோம். ஓகேங்களா, வாங்க சமைக்கிற இடத்து போய் பார்ப்போம். அது முக்கியமாக அவர்கிட்ட வந்து கேட்டுக்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து ஓனர்கிட்ட வந்து கேட்டு எழுதிச்சுக்கலாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இவங்க வந்து 5 இயர்ஸ் வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வெஜிடபிள் கட்டிங் ஏரியா தான் அந்த சொல்லுவோம். எல்லாமே வந்து பக்காவாக வச்சுருக்காங்க ப்ரோ. நீங்கள் ஃபுல்லாக பார்க்க எத்தனை அடுப்பு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வந்து ஒரு மினி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்க. ஸோ அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, எல்லாமே எல்லா ஸ்பெஷலிட்டியுமே வச்சுருக்காங்க. ஓகே, கோல்டு ஸ்டோரேஜ் ஏரியாக்குள்ளே இருக்கும். 1, 2, 3, 4, 5, 5 ஃப்ரிட்ஜ் இருக்குது. போகும்போது ஓனர்கிட்ட கேட்டு கெஞ்சி குத்தாடி ஒன்று வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இது காம்பன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ISO ஸ்டாண்டர்ட் இதில் வாங்கி ஸோ பயங்கரமான லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கிச்சனில் மட்டும் பார்த்தீங்கன்னா எனி டைம் கஸ்டமர் விசிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். எந்த ஆர்டர் கொடுக்க அந்த கஸ்டமர் கிச்சனை பார்த்துட்டாங்கன்னா புது கஸ்டமராக இருந்தால் ஆர்டர் கொடுக்காம போக மாட்டாங்க. ஓகே, 15 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கும். ஓகே, நிறைய இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் நிறைய கொடுத்துருக்குறோம். ஓகே, அப்புறம் வெளியில் பார்த்த அனுபவங்கள் அந்த மாதிரி போகிறப்போ உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். ஓகே ஓகே சார். அதாவது அப்பா வந்து அந்த பிராண்டை க்ரியேட் பண்ணார். ஸோ நீங்கள் அதில் வந்து எங்களுடைய இன்ஜினியரிங் மூலிமா இறக்கி வந்து பயங்கரமாக இருக்குது சார். ஆமாம்.